வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு பர்ஃபார்ம் பேஸ்ட் அட்ரிபியூட் டு பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் டு ரிப்ளிகேட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இதுக்கு நான் ஒரு அனிமேஷன் போன டைம் கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி ஸ்வாய் ஸ்வாயிங் ஸ்வாய் ஸ்வாயின்னு வந்து நிற்கிற மாதிரி இப்போ பாருங்கள் இந்த வேல்யூஸ்லாம் நவருது பாருங்கள் நாங்கள் நவத்து நவுத்து நவருது பாருங்கள் வேல்யூஸ் எல்லாமே வேல்யூஸ் நவருது பார்த்தீங்களா ஸோ வேல்யூஸ்லாம் நவருது ஆனால் இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் அப்படியே நான் இதுக்கும் பண்ணணுன்னா எவ்வளோ கஷ்டம் வச்சு பாருங்கள் இதே மாதிரி வளைவு கொடுத்து நெளிவு கொடுத்து சுழிவு கொடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை நான் செலக்ட் பண்ணிகிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் வி கொடுக்கக்கூடாது வி கொடுக்கக்கூடாது ரைட் லிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் ஆல்ட்டு வி கொடுக்கணும் ஆல்ட்டு வி பேஸ்ட் அட்ரிபூட்ஸ் கொடுத்தோம்னா என்ன ஆகுனா இதில் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் காட்டுது வீடியோ அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ளை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் இதோட அட்ரிபுட்ஸில் இங்கே பார்த்தீங்களா ஸ்வயம் ஸ்வயம் ஸ்வாய் ஸ்வயம் சுவயம் ஸ்வாய் இது வருது பார்த்தீங்களா இங்கே எங்கேயோ போய் வருது ஏன்னா அது ஆங்கர் பாயிண்ட் வேறு இடத்துல இருக்கிறனால ஆகுது ஓகேங்களா இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் சுவாய் சுவாய் அப்புறம் இது சுவாய் ஸோ இது வந்து அட்ரிபியூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளவரில் பார்க்கும்போது போது உங்களுக்கு நார்மலாக தெரியும் பட் ஆனால் நீங்கள் ஒரு மூவி எடிட் பண்ணும் போதோ எதாவது எடிட் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சி சின்னதாக சொல்கிறோம் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு டான்ஸ் ஆடுறான் ஒருத்தன் அவன் டான்ஸ் ஆடும்போது ஒரு எஃபெக்ட் போடுறீங்க ஓகேங்களா அதே எஃபெக்டை ஹீரோயின் ஆடுறான் ஹீரோயின் ஆடுறா அவளுக்கும் அதே இதை போடணுன்னா அதே மாதிரி பண்ணணுன்னா சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் இந்த ரீமிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா ஸ்வாய் ஸ்வாய்ங் ஸ்வாய் ஸ்வாய்னு ஸோ அந்த இதெல்லாம் வந்து பேஸ்ட் ட்ரிபூட்ஸ் மூலமாக நீங்கள் டக்கு 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 டக்குன்னு ரிப்பீட் கொடுக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அது நீங்கள் இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் ஸோ அதுக்காக தான் வந்து பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் அவ்வளோ வந்து ஸ்பெஷலாக இருக்குது ஸோ அதை நீங்கள் திருப்பி எடிட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்துடும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணாம் எனக்கு யா கொடுத்துருக்குறேன் வேணாம் ரொட்டேஷன் கொடுத்துருந்தேன் அது எனக்கு வேணாம் ஒப்பாசிட்டி இருக்கட்டும் பொசிஷன் இருக்கட்டும் மிக்சரென்ட்டுலாம் எனக்கு பிச்சு வேணாம் லெஃப்ட் ரைட்டு கிராப் பண்றதுலாம் எனக்கு வேணாம் கிராப் மைனஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வேணாம் கிராப் வேணாம் அதே மாதிரி அதே மாதிரி ஃப்ளிப் பண்றது வேணாம் ப்ளகின்ஸ் வேணாம் ஸோ இந்த கலர் கரெக்ஷன் வேணாம் ஸோ என்னென்னலாம் எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு அப்புறம் அது மட்டும் வந்துடும் இப்போ பாருங்கள் ஒப்பாசிட்டிலாம் ஒப்பாசிட்டி இருக்குது இப்போ நான் மறுபடியும் பேஸ்ட் அட்ரிபியூட்ஸ் கொடுக்குறேன் பேஸ்ட் ட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு அதில் நான் ஒப்பாசிட்டியை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்துட்டேன் எனக்கு இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அப்படியே ஆப்போசிட் இஜி இதிலே இருக்குது இங்கே ஒரு ஃபிக்ஸடு வேல்யூவிலேயே இருக்குது நான் ஃபுல் பண்ணிக்கிறேன் ஃபுல் பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரி இருக்குது பட் ஆனால் அங்கே இதுக்கான கே ஃப்ரேம் வந்து அதை மாற்ற முடியாது நம்ம அதை கையில் மேனுவலாக தான் மாற்றணும் ஸோ இந்த பேஸ்ட் ட்ரிபூட்ஸுங்கிறது வேறு லெவலில் யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக தெரியலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதுக்கு தான் இது தனி டூடோரியல்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணி வச்சுக்கோங்க பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அற்புதமான ஒன்று சொல்ல போகிறேன் அது நீங்கள் பாருங்கள் இதே சேஷனில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்